தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். குஜராத் மாநிலத்தில் கோமதி நதி மற்றும் அரபிக்கடலின் முனையில் அமைந்துள்ள துவாரகதீஸ்வர் கோவிலில் பிரதமர் மோடி சுவாமி தரிசனம் செய்தார். குஜராத் மாநிலத்தில் ஓகா மற்றும் பேட் துவாரகா தீவை இணைக்கும் சுதர்சன் சேது பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். 979 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இந்த பாலம் துவாரகாதீஸ்வர் கோவிலுக்கு வரும் யாத்ரீகர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. 2.32 கிலோமீட்டர் நீளமுள்ள இப்பாலம் நாட்டின் மிக நீளமான கேபிள் தாங்கு பாலமாக அமைந்துள்ளது. இந்த 4 வழிச்சாலை பாலம் 27.20 மீட்டர் அகலமும் பாலத்தின் 2 பக்கமும் 2.50 மீட்டர் அகல நடைபாதையும் கொண்டுள்ளது. இந்த நடைபாதையில் பகவத்கீதையின் வசனங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. மேலும் இருபுறமும் கிருஷ்ணரின் உருவங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இது குறித்து கருத்து தெரிவித்த பிரதமர் மோடி, நிலத்தையும் மக்களையும் இணைக்கும் பாலமாக சுதர்சன் சேதுவை திறந்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பாலம் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான நமது அர்ப்பணிப்பின் சான்றாக துடிப்புடன் நிற்கிறது என்று தெரிவித்துள்ளார். இந்த பாலத்தை திறந்து வைத்த பின் துவாரகாதீஸ்வர் கோவிலுக்கு அருகில் ஆழ்கடலுக்குள் சென்று பிரதமர் மோடி தியானம் செய்தார். அதன் பின் இந்த கோவிலில் அவர் வழிபாடு நடத்தினார்.